हलो स्टूडेंट्स वेलकम टू मैथ्स विद मातेस नम्मा नेकी 10th मैथ्स எண்களும் தொடர் வரிசைகளும் எடுத்துக்காட்டு 2.39ல இருக்கிற கணக்கு பார்க்க போறோம் S1 S2 மற்றும் S3 என்பன முறையே ஒரு கூட்டு தொடர் வரிசையின் முதல் n 2n மற்றும் 3n உறுப்புகளின் கூடுதல் ஆகும் S3 equal to 3 பெருக்கல் S2 minus S1 என நிரூபுக அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க இங்க நமக்கு a மதிப்போ கூட்டு தொடர் வரிசை எதுவுமே கொடுக்கல S1 ங்கிறது n உறுப்புகளின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் S2 ஆனது 2n உறுப்புகளின் கூடுதல் S3 ஆனது 3n உறுப்புகளின் கூடுதல் அதல இத வந்து நமக்கு நிரூபிக்க சொல்லிருக்காங்க n க்கு பதிலா முதல் இதுல n இரண்டாவது இதுல 2n மூன்றாவது இதுல 3n சோ நமக்கு Sn க்கான ஃபார்முலா தெரியும் n/2 பெருக்கல் 2a plus n minus 1 into d அப்படிங்கிறது Sn க்கான ஃபார்முலா இதல முதல்ல வந்து S1 என்ன அப்படினா முதல் n உறுப்புகளின் கூடுதல் சோ அதுக்கு n க்கு பதிலா நம்ம S1 n n தான் நாம எடுக்கணும் சோ S1 கண்டுபிடிக்கிறதுக்கு n/2 into 2a plus n க்கு பதிலா n தான் போடணும் சோ n minus 1 into d S2 ங்கிறது என்ன அப்படினா n க்கு பதிலா 2n எடுக்கணும் 2n எடுக்கணும் சோ 2n/2 2a plus n minus 1 into n க்கு பதிலா 2n போடணும் 2n S3 ல வந்து நம்ம 3n ன்னு சொல்லி எடுக்கணும் சோ 3n/2 2a plus 3n minus 1 into d சோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது S3 வந்து S2 minus S1 ஓட கழித்தலுக்கு 3ன் மடங்கா இருக்கும் சோ S2 minus S1 னா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம் S2 minus S1 கண்டுபிடிக்கிறதுக்கு 2n/2 பெருக்கல் 2a plus 2n minus 1 into d மைனஸ் S1 இன் மதிப்பு S1 இன் மதிப்பு 2n/2 into 2a plus n minus 1 into d இதெல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படினா n/2-வ பொதுவா வெளியில எடுக்க போறோம் சோ n/2 பொதுவா வெளியில எடுக்கும்போது இந்த 2 உள்ள போயிடும் 2 பெருக்கல் 2a plus 2n minus 1 into d மைனஸ் இங்க 2a plus n minus 1 into d அப்படினு சொல்லி இருக்கும் இங்க 2 ஆல உள்ள பெருக்குறோம் நம்ம n/2 பெருக்கல் 2 ஆல உள்ள பெருக்கும்போது 4a plus 2d இந்த 2 ஆல உள்ள பெருக்குறோம் d பெருக்கல் 2n minus 1 னு சொல்லி இருக்கும் minus 2a plus n minus 1 into d அப்படினு சொல்லி இருக்கும் சோ இதுல 4a மைனஸ் 2a நமக்கு என்ன கிடைக்கும் n/2 பெருக்கல் 2a இங்க இதால உள்ள பெருக்குறோம் பிளஸ் 4nd மைனஸ் 2d இந்த மைனஸ் 2a-ஐ இங்க கூட்டியாச்சு சோ இங்க மைனஸ் ஆல உள்ள பெருக்கி போறோம் நம்ம சாரி இங்க மைனஸ் வரும் சோ மைனஸ் nd d ஆல உள்ள பெருக்குறோம் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிரும் பிளஸ் d சோ n/2 பெருக்கல் 2a 4nd minus nd நமக்கு என்ன கிடைக்கும் plus 3nd minus 2d plus d வந்து minus d அப்படினு சொல்லி கிடைக்கும் இந்த ரெண்டு உறுப்புலயும் இருந்து d-ஐ நம்ம பொதுவா வெளியில எடுக்க போறோம் n/2 பெருக்கல் 2a plus d-ஐ பொதுவா வெளியில எடுக்கறோம் சோ 3n minus 1 அப்படினு சொல்லி கிடைக்கும் இப்போ இதுதான் நமக்கு எதனுடைய மதிப்பு s2 minus s1 இன் மதிப்பு நாம நிரூபிக்க வேண்டியது என்ன அப்படினா S3 equal to 3 பெருக்கல் S2 minus S1 கண்டுபிடிச்சிருக்கிறது S2 minus S1 சோ S2 minus S1 இன் மதிப்ப 3 ஆல பெருக்கணும் இதுதான் நமக்கு S2 minus S1 இன் மதிப்பு இத ரெண்டு சைடும் நம்ம 3 ஆல பெருக்குறோம் சோ 3n/2 பெருக்கல் 2a plus 3n minus 1 into d இதுதான் நமக்கு 3 பெருக்கல் S2 minus S1 இன் மதிப்பு இங்க இருக்கிற S3 இன் மதிப்பான 3n/2 பெருக்கல் 2a plus 3n minus 1 into d அப்படிங்கற இந்த மதிப்பை இப்போ நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ நம்ம S3 இன் மதிப்பை எடுத்து எழுதியாச்சு இப்போ S2 minus S1-ஐ 3 ஆல பெருக்கின இந்த மதிப்பும் இதுவும் சமமா இருக்குது சோ நம்ம என்ன எழுதிக்கலாம் S3 equal to 3 பெருக்கல் S2 minus S1 என நிரூபிக்கப்பட்டது ரெண்டுமே அப்படியே நமக்கு சமமா இருக்குது சோ நம்ம நிரூபிக்கப்பட்டதுன்னு எடுத்து ஆன்சரை எழுதிக்கலாம்